வெல்கம் கைஸ், இன்னைக்கு நம்ம பக்கோடா பாக்ஸ்ல பார்க்க போறது என்னன்னா யோகாவோ சமையலோ இல்ல, இது ஒரு குயிக் கேம். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம 80s 90s கிட்ஸ்லாம் நம்ம விளையாடி இருப்போம். நம்ம அப்போ வந்து ஆக் பாக் வெத்தில பாக் சாபுத்ரி எல்லாம் விளையாடி இருப்போம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த 2010 கிட்ஸ் என்ன விளையாடுறாங்க, ஸ்டோன் பேப்பர் சிசர். இந்த ரெண்டு பேரும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஸ்டோன் பேப்பர் சிசர் சொல்லிட்டு விளையாடி இருக்காங்க. இந்த கேம் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் முடியும். இந்த லாக்டவுன் பீரியட்ல தான் நான் நோட்டீஸ் பண்ணேன், இவங்க ரொம்ப நாளாக விளையாடிட்டு இருக்காங்க. பட் இந்த லாக்டவுன் பீரியட்ல போர் அடிக்கும் போது பார்த்தோன்னா இந்த பசங்க எப்போ பெரிய தான் விளையாடிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்க்குற ரெண்டு பேரும் பெரிய ஆட்டக்காரங்க. பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேம் இவங்க எப்படி விளையாடுறாங்கன்றத பார்ப்போம் கிட்ட போய். ஓகே கமான். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரெண்டு ப்ரோ தான் இந்த கேம் விளையாட போகிறாங்க. இவங்க பெரிய பாப்புலர் ஆட்டக்காரங்க, அவங்கள இன்ட்ரோ பண்ண பாருங்க. இவர் தான் ஆட்டக்கார நம்பர் ஒன், இவர் தான் ஆட்டக்கார நம்பர் டூ, அண்ட் இவர் தான் ரெஃபரி. இப்போ ரெஃபரி நம்மளுக்கு இந்த கேமை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஓகே ஸ்டார்ட். ஓகே, இது நான் ஸ்டோன் ஸ்டோன். ஓகே, இது பேப்பர், இது சிசர். இப்போ இந்த பேர் பேர் ராக் பேப்பர் சிசர், ஸ்டோன் பேப்பர் சிசர்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கேம் எப்படி விளையாட போகிறோன்னா, இந்த சிசரை விட ஸ்டோன் பவர்ஃபுல், ஸ்டோனை விட பேப்பர் பவர்ஃபுல், பேப்பரை விட சிசர் பவர்ஃபுல். இப்படி தான் கேம். ஓகே ஓகே, இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். 3 2 1 ஸ்டார்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் ஸ்கோர் போர்டு. இப்போ யார் ஸ்ட்ராங்காக வைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்டு, யார் வீக்காக இருக்காங்களோ அவங்க பாயிண்ட் கிடையாது. ஸோ ஃபைவ் ஃபிங்கர்ஸ் வந்துச்சுன்னா, ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்துச்சுன்னா இது கேம் ஓவர். ஸோ ஈஸியாக வின்னர் டிசைட் பண்ணிடலாம். அவங்க என்ன சிம்பிள் காமிக்கிறாங்கன்னு பார்த்துங்க, அதை பொறுத்து தான் கேம். பசங்க உங்களை ரொம்ப உயிர் எடுத்துனா இந்த கேம் வச்சு அப்படியே ஓட்டிடலாம் நைட்லாம். ஓகே வெல் டன் வெல் டன், ஸ்டாப் இட் ஸ்டாப் இட். ஓகே, ரெண்டு பேரும் மூணு மூணு பாயிண்ட் எடுத்து டிரா பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம இதோட கேமை ஸ்டாப் பண்ணிக்க தான் நல்லது, ஏன்னா இதுக்கு மேலே இந்த கேமை வந்து இழுத்துட்டு போனால் இங்கே பெரிய அடித்தடியாக நடக்கும். யார் வின்னர் யார் தோத்தாங்கன்றது அப்புறம் நான் இந்த இடத்த விட்டு நிம்மதியாக போக முடியாது. நாளைக்கு இன்னொரு ப்ரோக்ராமோட உங்களை பார்க்குறேன். Thank you guys. Bye-bye. Update.